கேக்கு ஒண்ணு வச்சிருக்கட்டும் தமிழையர் கேக்கு ஒண்ணு வச்சிருக்க ஓ இல்லையா சிஸ்டா வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் எம்எஸ் தமிழ் உலகம் நான் உங்கள் சுதர்ஷன் த அட்மின் ஆஃப் எம்எஸ் தமிழ் உலகம் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங் ஆறாவது வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் ரெகுலராக மினியேச்சர் வீடியோஸ்லாம் ரெகுலராக ஸ்வேதா தான் கமெண்ட்ரி பண்ணுவாங்க, பட் இந்த வீடியோவில் ஒரு சேஞ்சாக சரி நான் கமெண்ட்ரி பண்ணி பார்க்குறேனே அப்படின்னு நான் கமெண்ட்ரி பண்ணுறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்தவங்க மைதா மாவை சேர்த்துக்கோங்க. அந்த மைதா மாவில் கொக்கோ போட்டது பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கட்ட நடவடிக்கையாக கலக்கி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டானதுமா பால் தயிரையும் சேர்த்துக்கோங்க. பாலி செய்தி தேர்த்தவங்கிட்ட நல்லா ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். ஐ மீன் செஃப்ல அதனால ஒரு டெக்ஸ்டர் அந்த மாதிரி நிறைய செஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்டர் கலர்லாம் நல்லா இருக்கிறதுக்கு பால் தேடி யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இவங்க என்னடா ரொம்ப மெருமையாக செஞ்சாங்க, அடுத்த சீன் வர்றதுக்காக நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன், ஏன்னா வாய் வலிக்குது எனக்கு. ஆ, பால் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கு 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 ஏ ஏ கலக்கு 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 ஏ ஏ கலக்கிடே. அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வீட்டில் லாக்டவுன் வேறு, ஸோ சர்க்கரை தயவுசெய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வேஸ்ட் பண்ணி உங்கள் அம்மாட்ட அடி வாங்கிடாதீங்க. தயவுசெய்து சர்க்கரையே கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், எண்ணெயும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா எண்ணெய் ரொம்பவே முக்கியம். ஸோ எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சோண்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்மளோட கேக்கு மாவு ரெடி. இந்த மாதிரி பதமோட சூப்பராக இந்த மாதிரி பதம் வந்துச்சதுக்கப்புறமா அடுப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்லோ மோஷன் கொஞ்ச நேரம் பாருங்களேன். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் பொறுத்துட்டு பாருங்க. ஆ, ஒரு பாத்திரம், ஒரு கேக் பாத்திரம் மாதிரி ஏதாவது நல்ல கேக் ஷேப்கான பாத்திரம் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை தடவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு போட்டு நல்ல மைதா மாவு ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா தட்டுங்க. தட்டு தட்டே ஏ ஏ தட்டு தட்டே ஏ ஏ தட்டே தட்டே நல்லா தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டு கீழே ஒட்டுருங்க. கீழே வச்சுட்டு நம்ம நல்லா கலக்கி வச்சுருந்த மாவு இருக்குல்ல அந்த மாவை இதில் சேர்த்துருங்க. அந்த மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன், ரெண்டு மினியேச்சர் ஸ்பூன், ஓகேங்களா? ஸ்பூன் ஊற்றுன்னு சொல்லி ஒரு பவுலையே ஊற்றி அந்த பவுலு வேறு கண்ணாடி போட்டு உடச்சிடாதீங்க, சரிங்களா? இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு கீழே ஒரு நல்ல ரெண்டு தட்டு டம் டம் அப்படின்னு தட்டுனீங்கன்னா கேக் அந்த மாவு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் என்னடா மினியேச்சர் ஓவனா அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம வந்து அடுப்பில் தானே கேக்கை செய்ய போகிறோம். நிறைய பேர் ஓவனில் செய்வாங்க. நீ நம்ம வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து கேக் வைப்பாங்க, பட் அதுவும் தாண்டி நாங்கள் மிதமான கேக்காக செய்ய போகிறோம். குக்கர் வைக்காம ஒரு கடாயில் ஒரு ரிங் மாதிரி இருக்குது, அந்த ரிங் எங்கிருந்து தான் வாங்கியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? எந்த உலகத்துக்கு தேட வேணா அந்த பாத்திரத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரோட இன்னொரு பக்கம் உடச்சி யூஸ் பண்ணதா இல்லை, எங்களோட கிரியேட்டிவிட்டி மூலமாக அந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த ரிங் மேலே வச்சுட்டு தட்டை வச்சு அதை மூடிடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஒரு ஓவனில் செஞ்ச கேக்கு மாதிரி சூப்பராக இருக்கும். இல்லைங்க இல்லைங்க, அந்த சீனே வர மாட்டேதான். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ என்னடா ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருக்கிறேன்னு பார்க்காதீங்க. தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களோட ஒன் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு 6 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபன் ப்ளூப்பர்ஸ் பார்த்துக்கோம். இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கான ப்ளூப்பர்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பண்ணி கொடுத்துருவோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஸோ ஓகே, இவ்வளோ நேரம் ஆச்சே, கேக்கு வெந்திருக்குமா வெந்திருக்காதா, மாவு மாதிரி இருக்குமா இருக்காதா, எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து திறந்து பார்த்தா மாயமில்லை மந்திரமில்லை தந்திரமில்லை, கேக்கு உப்பி போய் சூப்பர் டேஸ்டாக சூப்பராக வந்திருக்குது. என்னடா எப்படா வந்தது, நம்ம ஓவன்லேயே வைக்கல குக்கர்லேயே வைக்கல அதில் உப்பையும் போடலை, எப்படா கேக்கு சூப்பராக வந்திருக்கே அப்படின்னு நாங்களே ஆச்சரியப்பட்டோம்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்கன்னா உடனே இந்த வீடியோவுக்கு ஒரு காமெண்ட்டையும் சேர்த்து போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா அது குத்தி பார்த்தாலும் அந்த குத்தின இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒட்டலை. ஸோ அது அப்படியே பத்திரமாக கஷ்டப்பட்டு அந்த செஞ்ச கேக்கு அந்த கேக்குக்கும் சேதராமாங்க, எங்கள் கையை சுடாமல் அந்த கைக்கும் சேதராமாக பத்திரமாக தோசை கரண்டி வச்சு எடுத்துட்டோம். வா வா வா, என்ன அருமையான கேக்கை பாருங்கப்பா, இங்கே பாருங்கள். அந்த சைடில் நல்லா உள்ளே விட்டுட்டு சைடில் நல்லா குத்தி விட்டுட்டு வெளியே எடுத்தீங்கன்னா அந்த
அதே பாத்திரத்தில் வந்து எண்ணெயை தடவிட்டு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்துக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிறக்கோ சாக்லேட் மாவு அதை வந்து ஃபர்ஸ்ட் லேயர் பாட்டம் லேயருக்கே வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் போச்சு, சிங்கிள் லேயர் கேக் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாவை வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாட்டம் லேயருக்கும் பாதி டாப் லேயருக்கும் வச்சுட்டு நல்லா தட்டி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதே ரிங்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு மூடி ஒரு கொஞ்ச நேரம், அதாவது கொஞ்ச நேரம்னா 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஓவன் 175 டிகிரி ஹீட் மாதிரி பண்ணிட்டு திறந்து பார்த்தா வீண மண்டைய வீங்கி போயிருக்கா. ஆமாம் பாருங்க, 3 வீண மண்டைய மாதிரி சூப்பராக வீங்கிருக்கு இந்த கேக்கு. வீங்கிருக்கே சரி நல்லா இருக்குமா, டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் வீட்டுக்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஐயோ வீட்டுக்கு வந்துடாது, இங்கே கொரோனா பரவாயில்ல அபாயம். சரி, ஸோ அந்த கேக்கில் நல்லா சைடில் விட்டு அப்படியே விடி எடுத்தோம் நல்லா அற்புதமான டாப் லேயர் கேக்கோட டாப் லேயர் ரெடி. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எம்எஸ் தமிழ் உலகம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் சொல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் நோட்டிஃபிகேஷன் தனியாக. நன்றி, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இந்த ப்ளூ பிரஸ்ஸை பார்த்துட்டு போயிருங்க. பாய் பாய். ஃபோக்கஸ் ஃபோனில் இருந்ததும் மைண்டு ஃபுல்லும் அந்த குச்சி எடுக்க சொல்லிச்சு. ஆனால் ரெண்டும் மிக்ஸ் ஆகி பார்த்துட்டு தத்துட்டு விட்டேன், நல்ல வேலை தட்டி விடல. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு.